हेलो एवरीवन, वेलकम बैक टू तमिल वे चैनल। இன்னைக்கு வீடியோலயும் பெடகோஜி ஆஃப் இங்கிலீஷ்ல இருந்து ஸ்டடி ஸ்கில்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்டடி ஸ்கில்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து ஸ்டடி ஸ்கில்ஸும் ரீடிங் ஸ்கில்ஸ்க்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ரெண்டுமே ஒன்னு தானே அப்படின்ற மாதிரி. ஸ்டடிங்க்கும் ரீடிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். So, studying is a process where time and devotion are fully dedicated to understanding a concept. So, நம்ம ஸ்டடிங் அப்படினு சொல்லும்போது நம்ம ரொம்ப டெடிகேட்டடா அந்த கான்செப்ட் ஃபுல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனா ரீடிங் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் டு கேதர் இன்ஃபர்மேஷன், நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்காக சும்மா வாசிக்கிறது. சோ நம்ம எக்ஸாமுக்காக ஒரு புக் படிக்கிறதுக்கும் சும்மா லெஷர் டைம்ல நம்ம ஒரு புக் வாசிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சும்மா லைப்ரரியில உட்காந்து பிளஷருக்காக வாசிக்கிறது அது ரீடிங், பட் எக்ஸாமுக்காக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கும் போது அது வந்து ஸ்டடிங். சோ ஸ்டடிங்ல வந்து இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி, டிவோஷன் அண்ட் டைம். ஆனா ரீடிங்ல வந்து அவ்வளவு அவசியம் கிடையாது. ஸ்டடிங் அப்படின்னு பார்க்கும்போது அதுல என்னென்ன டாஸ்க் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா ரிசர்ச்சிங் அண்ட் லேர்னிங். சோ அதிகமா நம்ம ரிசர்ச் பண்ணி அதிகமா படிப்போம். ஆனா வந்து ரீடிங்ல ஜஸ்ட் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு விட்டுருவோம். ஸ்டடிங்ல ரிமெம்பரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிமெம்பரிங் இருந்தாதான் அதை எக்ஸாம்ல நம்மளால திரும்ப அதை ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸாம் பேப்பர்ல எழுத முடியும். ரீடிங்க்கு வந்து அவ்வளவு ரிமெம்பரிங் அவசியம் கிடையாது. ஸ்டடிங்ல வந்து காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ் இன்வால்வா இருக்கும், ரீடிங்ல வந்து லெஸ் காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ். ஓகே, இந்த ஸ்டடி ஸ்கில்ஸ்ல பேசிக்கா இன்வால்வ் ஆகிருக்கிறது 4 ஸ்டெப்ஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும், வாசிக்கிறது. அதுக்கு அடுத்து மூணுமே வந்து மூணு வகையான ஸ்கில்ஸ், அதாவது கேதரிங் ஸ்கில், ஸ்டோரேஜ் ஸ்கில், ரிட்ரீவல் ஸ்கில்ஸ். சோ மூணு ஸ்கில்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. ஒன்னொன்னு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ கேதரிங் அப்படிங்கும்போது நம்ம கேதரிங் இன்ஃபர்மேஷன், ஸ்டோரேஜ்னா அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்றது, ரிட்ரீவ்னா அதை மறுபடியும் நம்ம ப்ரொடியூஸ் பண்றது. சோ இந்த மூணு ஸ்கில்ஸுமே ஸ்டடி ஸ்கில்ஸுக்கு கீழே வர சப் ஸ்கில்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். சோ இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஃபர்ஸ்ட் ஒன், கேதரிங் ஸ்கில்ஸ். கேதரிங் ஸ்கில்ஸ் அப்படின்னா கேதரிங் ரெலவென்ட் இன்ஃபர்மேஷன், நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், கரெக்டான ரெலவென்டான இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்றது. சோ இதுல வந்து ரெண்டு சப் ஸ்கில்ஸ் இருக்கு, ஒன்னு லொகேட்டிங் இன்ஃபர்மேஷன், செகண்ட் ஒன் காம்ப்ரிஹெண்டிங் இன்ஃபர்மேஷன். இப்ப லொகேட்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை, நமக்கு என்ன தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புறோமோ அதை புக்ஸ் மூலமாவோ, இல்ல லைப்ரரியில இருக்கிற புக்ஸ் மூலமா, வெப்சைட்ஸ் மூலமா, இல்ல டிக்ஷனரி, தெசாரஸ், என்சைக்ளோபீடியாஸ் எது வேணாலும் இருக்கலாம். நம்ம எப்படி அதுல இருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றோம் அப்படிங்கறதா, நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை மட்டும் தேடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு டாபிக்ல நமக்கு வந்து ஒரு எஸ்ஏ காம்படிஷன் இருக்கு அப்படின்னா அந்த எஸ்ஏ காம்படிஷனுக்கு அந்த டாபிக் உரிய புக்ஸ் மட்டும்தான் நம்ம தேடுவோம். சோ அதுதான், நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றது. சோ அது ஃபர்ஸ்ட். காம்ப்ரிஹெண்டிங் இன்ஃபர்மேஷன், காம்ப்ரிஹெண்டிங் அப்படின்போது காம்ப்ரிஹென்ஷன்னாலே பேசிக்கா அண்டர்ஸ்டாண்டிங். சோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதுல வந்து இதுல ரெண்டு ஸ்கில்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, அதாவது ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங். ஸ்கிம்மிங் பார்க்கும்போது மெயினான கான்செப்ட்ஸ் மட்டும், இப்போ ஒரு சாப்டர்னு எடுத்துக்கிட்டா அந்த சாப்டர்ல இருக்க எல்லா விஷயத்தையுமே நம்ம உட்காந்து டீட்டெயில்டா படிச்சுட்டு இருக்க மாட்டோம், ஜஸ்ட் மெயினான கீவேர்ட்ஸ் மாத்திரம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸ்கேனிங் அப்படின்போது ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து அப்படியே ஒரு கிளான்ஸ்ல அப்படியே டக்குன்னு ஒரு கோ த்ரூ பண்றது, ஸ்கேன் பண்றதுன்னு சொல்லுவோம்ல. சோ அதுதான் வந்து ஸ்கேனிங். சோ இது ரெண்டுமே அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட், கேதரிங் ஸ்கில்ஸ். செகண்ட் ஒன், ஸ்டோரேஜ் ஸ்கில்ஸ். ஸ்டோரேஜ் ஸ்கில்ஸ்னா ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் ஃபார் லேட்டர் யூஸ். நம்ம படிக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபியூச்சர்ல யூஸ் பண்றதுக்காக நம்ம ஸ்டோர் பண்றது, அதை நம்ம ஸ்டோர் பண்ற ப்ராசஸ் தான் நம்ம ஸ்டோரேஜ் ஸ்கில்ஸ் சொல்லுவோம். இதுல வந்து ரெண்டு சப் ஸ்கில்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் நோட் மேக்கிங், செகண்ட் நோட் டேக்கிங். நோட் மேக்கிங்க்கும் நோட் டேக்கிங்க்கும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. நோட் மேக்கிங்னா என்ன, நோட் டேக்கிங்னா என்ன? சோ அதை நான் இப்ப உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நோட் மேக்கிங் அப்படின்னா நம்ம ஒரு புக்கையோ இல்ல நியூஸ் பேப்பரையோ ஏதோ ஒன்னு வாசிக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம எடுக்கிற நோட்ஸ் தான் நோட் மேக்கிங். சோ அது வந்து ரீடிங், நம்ம ரீட் பண்றத பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிற நோட்ஸ். பட் நோட் டேக்கிங் வரும்போது இதுல வந்து லிசனிங் இன்வால்வ் ஆயிருக்கு. நம்ம என்ன லிசன் பண்றோம், நம்ம கிளாஸ்ல லிசன் பண்ற லெக்சர்ஸா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஸ்பீச்சஸா இருக்கட்டும், கமெண்ட்ரிஸா இருக்கட்டும், நம்ம லிசன் பண்றதுல இருந்து நம்ம எடுக்கிற நோட்ஸ் தான் நோட் டேக்கிங். சோ இது வந்து நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட சினாரியோ அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸ்ல நடத்துறத ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட புக்ஸ்லயோ நோட்லயோ நோட் டவுன் பண்ணிக்கிறது நோட் டேக்கிங். நோட் மேக்கிங் அப்படின்னு வரும்போது அவங்க படிச்சுட்டு அதுல இருந்து அவங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அந்த நோட்ஸ் தனியா அவங்க எழுதுறதுதான் வந்து நோட் மேக்கிங். சோ இது வந்து
ஸ்டோரேஜ் ஸ்கில்ஸ்ல இருக்கிற டூ சப் ஸ்கில்ஸ். சோ இந்த நோட் மேக்கிங்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு, அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த டைப்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே காமன் தான், நோட் மேக்கிங்க்கும் சரி நோட் டேக்கிங்க்கும் சரி ரெண்டுத்துக்குமே ஸ்டெப்ஸ் வந்து காமனா தான் இருக்கும், அந்த டைப்ஸ் வந்து காமனா தான் இருக்கும். சோ நோட் மேக்கிங் அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் ரெக்கார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் எக்ஸாம் செமினார் பிரசன்டேஷன் எக்ஸெட்ரா. சோ நம்ம படிக்கிறத வச்சு நமக்கு எக்ஸாம்க்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோமோ, நம்ம செமினாருக்கு தேவையானது பிரசன்டேஷனுக்கு தேவையானது அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும், நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சிருக்கிறது தான் நோட் மேக்கிங் அப்படிங்கிறது. சோ இது டைப்ஸ் ஆஃப் நோட் மேக்கிங். டைப்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைப் அன்னோடேஷன். அன்னோடேஷன் அப்படின்போது ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மெட்டீரியல், ஒரு பிரிண்டட் மெட்டீரியல்ல நம்ம வந்து அதுல என்னென்ன நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி எழுதுறது தான் அன்னோடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் ரூம்ல டீச்சர் வந்து டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டெக்ஸ்ட் புக் கோ த்ரூ பண்ணிட்டே இருக்கும்போது நடுவில் அவங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸோட மீனிங் தெரியலையோ அந்த வேர்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி பக்கத்துல நோட் பண்ணுவாங்க. சோ அதுதான் வந்து அன்னோடேஷன். நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவா தேவைப்படுதோ அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல்லையே நம்ம வந்து அதை நோட் டவுன் பண்றதுதான் அன்னோடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் அவுட்லைன் நோட்ஸ். அவுட்லைன் நோட்ஸ் அப்படின்னு வரும்போது இது வந்து நம்ம ஒரு டாபிக், என்ன மெயின் டாபிக்கோ அந்த டாபிக், அதுக்கு கீழே சப் டாபிக்ஸ், அதுக்கு கீழே அதுக்கான சப்போர்டிங் ஃபேக்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல எழுதுறதுதான் வந்து நோட் அவுட்லைன் நோட்ஸோட ஃபார்மேட். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். சோ மெயின் டாபிக் வந்து ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு பிளே ரைட், அவர் எத்தனை 39 பிளேஸ் எழுதியிருக்காரு, அதுல காமெடிஸ், அந்த காமெடிஸ் கீழே சப் ஹெட்டிங் சப் டைட்டில்ஸ் வந்து சப்போர்ட்டிங், அதை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குது ஆஸ் யூ லைக் இட் அந்த மாதிரி. சோ ஹிஸ்டரி அப்படின்னு வரும்போது அதுக்கு கீழே இங்கிலீஷ், சோ அதுல வந்து சப் ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருக்குது கிங் ஜான். சோ அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துலயும் நம்ம மெயின் டாபிக்ல இருந்து தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு எழுதுறது தான் வந்து அவுட்லைன் நோட். சோ இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் நோட் மேக்கிங். அடுத்தது வந்து கர்னல் நோட்ஸ். கர்னல் நோட்ஸ் அப்படின்போது அதுல ரெண்டு காலம் இருக்கும், சோ மெயின் காலம் பக்கத்துல வந்து சப்போர்ட்டிங் காலம். சோ மெயின் காலம் அப்படின்னு வரும்போது ஜஸ்ட் ஹிண்ட்ஸ் மாதிரி நோட் டவுன் பண்றது, சும்மா ஒரு வேர்ட்ல வந்து நோட் டவுன் பண்றது. அதுல கொடுத்துருக்கேன் பாருங்க. சோ இந்த பக்கம் வெறும் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் வந்து டெமோக்ரஸி, சோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு வேர்ட்ல கொடுத்துருக்காங்க. பக்கத்துல இருக்கிற காலம்ல அதை பத்தின டீடைல்டான இன்ஃபர்மேஷன். சோ இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சு எழுதுறது தான் வந்து கர்னல் ஃபார்ம் ஆஃப் மேக்கிங் நோட்ஸ். சோ இது வந்து கர்னல் ஃபார்ம். சோ அடுத்ததா சம்மரி நோட்ஸ். சம்மரி நோட்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம ரொம்ப வளவளவலன்னு எழுதாம ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த டாபிக் கீழே இருக்கிற எல்லா சப் டாபிக்ஸ்க்கும் ஜஸ்ட் ஒரு 2 or 3 சென்டென்சஸ்ல அதை பத்தி நம்ம ஃபுல்லா வந்து நோட் பண்ணி வைக்கிறது. சோ அதுதான் சம்மரி நோட்ஸ். இதை பார்த்த உடனே நமக்கு அந்த டாபிக் ஃபுல்லா புரியுற மாதிரி இருக்கும், ஜஸ்ட் ஒரு சின்ன சம்மரிலேயே நமக்கு எல்லா கான்செப்ட்ஸும் புரியுற மாதிரி இருக்கும். சோ அதுதான் வந்து சம்மரி நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் நோட் டேக்கிங். நம்ம இதுக்கு முன்னாடி நோட் மேக்கிங் பார்த்தோம், இப்ப நோட் டேக்கிங். நோட் டேக்கிங் ஸ்டிமுலேட்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ். சோ நம்ம நோட் அதிகமா நோட்ஸ் எடுக்கும் போது அது நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணும். நோட் டேக்கிங் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் ரிமெம்பர் வாட் இஸ் செட் இன் கிளாஸ். கிளாஸ்ல என்ன சொல்றாங்களோ அதை ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாதான் அதை அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். அ குட் செட் ஆஃப் நோட்ஸ் கேன் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஆன் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் டெஸ்ட் அவுட் சைட் த கிளாஸ் ரூம். சோ கிளாஸ் ரூம்க்கு வெளியே அவங்க எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கா இருக்கட்டும், அசைன்மெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கா இருக்கட்டும், அவங்க ப்ராப்பரா நோட்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நோட் டேக்ல நோட் டேக்கிங் ப்ராசஸ்ல இது எல்லாமே பெனிஃபிஷியலா இருக்கு. நோட் டேக்கிங்ல 5 R's வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. என்னென்ன அப்படின்னா ரெக்கார்ட், ரெடியூஸ், ரிசைட், ரிஃப்ளெக்ட், ரிவ்யூ. சோ ரெக்கார்ட் அப்படின்னு வரும்போது ஒரு லெக்சர் கவனிக்கும் போது அதுல நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும். சோ ரெக்கார்டிங் இன் த சென்ஸ் ரிட்டன் ஃபார்ம், நம்ம எல்லாத்தையுமே வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும். சோ அப்புறம் ரெடியூஸ், ஆஃப்டர் த லெக்சர் ரைட் சம்மரி ஆஃப் த ஐடியாஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் யூசிங் கீவேர்ட்ஸ். சோ அதை வந்து ரெடியூஸ் பண்றது, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் கீவேர்ட்ஸ் மூலமாவோ இல்ல சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மூலமாவோ நம்ம வந்து ஒரு சம்மரி மாதிரி ரெடி பண்ணோம். சோ லெக்சர்ல நம்ம கவனிக்கும் போது எல்லாத்தையுமே வளவளன்னு எழுதியிருப்போம், அதை ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரது அடுத்த ஸ்டெப். அதுல இருந்து ரிசைட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் வித்வுட் லுக்கிங் நோட்ஸ். அதாவது எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளோட ஓன் வேர்ட்ஸ்ல நம்ம மறுபடியும் அதை ரிசைட் பண்ணணும். ரிசைட் பண்ணும்போது நமக்கு நல்லா வந்து மெமரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதனாலதான் வந்து ரிசைட் பண்ணணும். ரிஃப்ளெக்ட், திங்க் அபவுட் யுவர் ஓன் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஐடியாஸ். இந்த இடத்துல நம்மளோட ஓன் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஐடியாஸ்
அதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சது சோ அதுல இருந்து நம்ம க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணணும் க்வெஸ்சன் ரைஸ் பண்ணும்போது நம்ம அதுக்கு ஆன்சர் தேட ஆரம்பிப்போம் சோ இந்த இடத்துல கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸும் நமக்கு டெவலப் ஆகும் சோ இது எல்லாமே ப்ரோ ரிவ்யூ பிஃபோர் ரீடிங் நியூ மெட்டீரியல் டேக் 10 minutes டு ரிவ்யூ ஓல்டர் நோட்ஸ் அதாவது நம்ம அடுத்த ஒரு டாபிக் ரீட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற நோட்ஸ் ஒரு தடவை வந்து சும்மா கோத்ரூ பண்ணிட்டோம்னா இது நம்ம அது நமக்கு மறக்காம எப்பவுமே மெமரியில இருக்கும் சோ அதுக்காக அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் இதுதான் 5 hours சோ இதோட டைப்ஸ் வந்து நோட் மேக்கிங்கோட சேம் 4 types தான் இதுக்கும் சூட் ஆகும் நோட் டேக்கிங்லயும் சரி நோட் மேக்கிங்லயும் சரி ரெண்டுமே ஒரே டைப்ஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்கு சோ இப்போ வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நோட் மேக்கிங்க்கும் நோட் டேக்கிங்க்கும் சோ அதுதான் வந்து நம்ம எக்ஸாம்ஸ்ல கூட 10th 12th எல்லாம் இருக்கும் நோட் மேக்கிங் ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதை ரீட் பண்ணி நம்மள நோட்ஸ் மேக் பண்ண சொல்லுவாங்க சோ நம்ம வந்து அந்த அவுட்லைன் ஃபார்மேட்ல நோட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுவோம் சோ அது வந்து நோட் மேக்கிங் நோட் டேக்கிங் அப்படின்னு வரும்போது ஒரு லெக்சரையோ ஒரு ஆடியோவையோ கவனிச்சுட்டு அதுல இருந்து நம்ம நோட்ஸ் எடுக்கிறதா நோட் டேக்கிங் சோ தேர்ட் ஸ்கில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்ரீவல் ஸ்கில்ஸ் சோ ரிட்ரீவ் ஆல் தி இன்ஃபர்மேஷன் ஸ்டடி நம்ம ஆல்ரெடி படிச்ச எல்லாத்தையுமே ரிட்ரீவ் பண்றது சோ சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸாம்ல ஆல்ரெடி படிச்சதை எக்ஸாம்ல அப்படியே ப்ரொடியூஸ் பண்றது சோ அதுதான் வந்து ரிட்ரீவல் இதுல வந்து ஸ்கில்ஸ் லைக் ரீடிங் ரைட்டிங் காம்ப்ரிஹென்ஷன் அனாலிசிஸ் கிளாரிட்டி பிரிவிட்டி எக்ஸெட்ரா ஆர் நெசசரி இதுல வந்து இந்த எல்லா ஸ்கில்ஸுமே ரொம்ப நெசசரி சோ இதுல வந்து ரீடிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியும் ரைட்டிங் காம்ப்ரிஹென்ஷன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அனாலிசிஸ்னா அனலைஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டா அந்த க்வெஸ்சனுக்கு ஏத்த மாதிரி எழுதுறது கிளாரிட்டினா நம்ம கன்வே பண்றது கிளியரா இருக்கணும் நம்ம ஆன்சர்ஸ் வந்து கிளியரா இருக்கணும் சோ பிரிவிட்டி அப்படிங்கிறது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கணும் நம்ம சொல்ல வர்றது என்ன எழுதுறோமோ அதை வந்து ஷார்ட்டா எழுதணும் சோ இந்த எல்லா ஸ்கில்ஸுமே ரிட்ரீவல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இவ்வளவுதான் ஸ்டடி ஸ்கில்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ